ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிங்ஸ் கிச்சன் தமிழ். இன்னைக்கு நம்ம ட்ரைடு ஆர்கானோ எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரைடு ஆர்கானோ வந்து இட்டாலியன் ரெசிபிஸ் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுவாங்க. இந்த ட்ரைடு ஆர்கானோஸையும் ஆலிவ் ஆயிலையும் கம்பைன் பண்ணும்போது ஒரு சூப்பரான ஃப்ளேவர் கிடைக்கும். இதை வந்து பீட்ஸாஸில், டேக்கோஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்த்துடலாம். ப்ரிப்ரேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஆரிகானோ பிளான்ட் எப்படி இருக்கும்னு காட்டிடுறேன். ஆரிகானோ பிளான்ட்டுங்கிறது வேறு எதுவும் கிடையாது, நம்ம ஊரில் கற்பூரவல்லின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி ஓமசைடின்னு சொல்லுவாங்க. இந்த ஆரிகானோங்கிறது புதினா வகையை சேர்ந்தது. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக்லேருந்து இது உங்களை பாதுகாக்கும். உங்களோட உடம்புக்கு தேவையான எனர்ஜியை இது கொடுக்கும். உங்களோட டைஜஷனை ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இதுலேருந்து நம்ம கொஞ்சமாக ஃப்ரெஷ் லீவ்ஸை வந்து ஸ்டெம்மோடு சேர்த்து கட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய இலைகளாக பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பஞ்ச் ஆஃப் ஸ்டெம்ஸ் நம்மகிட்ட ரெடியாக இருக்குது. இதுலேருந்து இலைகளை வந்து நம்ம தனியாக ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ எல்லா இலைகளையும் நம்ம வந்து ஸ்டெம்லேருந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இதை நம்ம வந்து இப்போ அலசிடலாம். ஸோ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான தண்ணியில் இதை போட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வந்து கையால் ரப் பண்ணுங்கள். ரொம்ப வந்து பெசஞ்சராதிங்க, லைட்டாக வந்து ரின்ஸ் பண்ணால் போதும். இப்போ இந்த தண்ணியிலேருந்து ஒவ்வொரு இலைகளாக எடுத்து ஒரு பெரிய ஒயிட் பாத்திரத்தில் வந்து நீங்கள் வச்சுருங்க. ஒவ்வொன்றா வச்சுக்கோங்க. தண்ணி முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது. ஸோ இதை ஒரு 5-7 நாள் வரைக்கும் நல்லா வெயிலில் காய வச்சிடலாம். இப்போ வந்து 5 நாள் ஆயாச்சு. என்னோடய லொக்கேஷனில் வந்து ஆரிகானோ நல்லா ட்ரையாக ஆயாச்சு. உங்களோட இலைகள்லாம் நல்லா சுருங்கி நல்லா வந்திருக்கு. நம்ம ஆரம்பித்தது நிறைய இலைகள் இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ ஃபைனலாக நமக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் வரைக்கும் இலைகள் கிடச்சிருக்கு. இதை லைட்டாக உங்கள் கையால் வந்து உடச்சி விடுங்க. உங்களுக்கு கை யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து மிக்சர் ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் கூட இதை வந்து க்ரம்பிள் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ட்ரைடு ஆரிகானோஸ் ரெடியாக இருக்குது. இது நீங்கள் எல்லா இட்டாலியன் டிஷ்ஷஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே இந்த மாதிரி ஃப்ளேவரிங் இன்க்ரீடியன்ஸை வந்து நம்ம வீட்லேயே செய்யும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ட்ரைடு ஆர்கானோ ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களோட சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.